போன மார்ச் மாதம் கூகுள் ஃபார் தமிழ் அப்படின்னு சொல்லி கூகுளிலேருந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆட்சன்ஸ் டீம் வந்து இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கும் யூடியூபுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சொல்லப்போனால் அவங்க வந்து எந்த யூடியூபர்ஸையுமே இன்வைட் பண்ணல. பப்ளிஷர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிளாகு அப்புறம் வெப்சைட் இந்த மாதிரி இதில் அதிகம் பண்ணுறவங்கள தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த முறை வந்து ஜூன் மாதம் அது வருது. கூகுள் ஃபார் தமிழ் 2.0 அப்படின்னு சொல்லி மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இந்த மூணு இடத்துலையும் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இது தமிழ் அப்படின்றதுனால, தமிழுக்காகன்றதுனால அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இதை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க சென்னையை விட்டு வெளியில் வந்ததே கிடையாது. முதல் முறையாக கோயம்புத்தூர், மதுரை இங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கூகுள் அஃபிஷியல் டீமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக ஆட்சன்ஸ் டீம். அதாவது இந்த இந்த ஈவெண்ட்டில் என்ன அதிகம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, எப்படி வந்து ஒரு பப்ளிஷராக நீங்கள் தமிழ் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நல்ல ரெவன்யூ மேக் பண்ண முடியும், ஸோ தமிழுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்றத உணர்த்துறதுக்காக இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இன்வைட் வந்திருக்கு, எனக்கு வரல, பட் வெப்சைட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக அதுக்காக யூடியூபர் இதை அட்டன் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. பப்ளிஷர்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம், யூடியூபர்ஸும் பப்ளிஷர்ஸ் தான். ஸோ அந்த முறையில் நம்மளும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப அவங்க பேர், அப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அது கூட உங்களோட பிளாக் ஆர் வெப்சைட் இந்த டீட்டெயில் தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பிளாகு இல்லை வெப்சைட் இருந்தால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் நண்பரோட இதை கூட யூஸ் பண்ணுங்கள், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக இது வந்து எப்படி போன முறை எப்படி நடந்ததுன்னா, நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கு கன்ஃபர்மேஷனே வரல. கடைசி நாள் இப்போ நாளைக்கு ஈவெண்ட்டுன்னா இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு கன்ஃபர்மேஷன் வந்தது. அப்புறம் நாங்கள் உடனே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பணும். ஸோ இந்த மாதிரி தான் அது நடந்தது. ஸோ இந்த முறையும் அது மாதிரி தான் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க உடனே அதை எங்கே எப்போ அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. எப்போ அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 3:30 to 7 முடிய தான் அந்த ஈவெண்ட்டே. போன முறை ஃபுல் டே ஈவெண்ட் இருந்தது. ஸோ காலையில் சாப்பிட்டோம், மதியம் சாப்பிட்டோம், ஈவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தந்தாங்க. ஸோ அது வந்து ஹயாட் ரீஜன்சின்னு சொல்லி சென்னையில் ஒரு 3-star ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன், 3-star ஹோட்டல், 3-star 5-star அந்தளவுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது. ஹயாட் ரெஜிஜென்சி அங்கே இருந்ததுனால ஸோ ஆம்பியன்ஸ் வாஸ் குட். பட் இந்த முறை மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஜஸ்ட்டு ஒரு ஹார்ட்லி 3 to 4 hours தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்தளவுக்கு நம்மளை கவனிப்பாங்கன்னு தெரியாது. பட் புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கும் நெட்ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மதுரை ஈவெண்ட்டை நான் அட்டன் பண்ணுறேன், நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆனால் நானும் எங்கள் டீமும் வருவோம். ஸோ நீங்களும் வரலாம். லெட் அஸ் ஆல் செலிப்ரேட் டுகெதர். அன்றைக்கி ஈவெண்ட் வந்து ஒரு நம்மளுக்குள்ள ஒரு நெட்ஒர்க்கிங்காகவும் ப்ளஸ் நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்காகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்களும் தவறாமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள். ஏன்னா கோயம்புத்தூர், பொதுவாக சென்னை வந்து சீக்கிரம் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ சென்னை பீப்புள் வந்து குயிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் ஃபார் தமிழ் 2.0 அதில் சந்திப்போம். கூகுள் வந்து தமிழுக்கு இவ்வளோ இனிஷியேட் எடுக்கிறதே வந்து நல்ல விஷயமாக பார்க்குறேன். தமிழில் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் வருது அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ தமிழுக்கும் மார்க்கெட் உண்டு. ஸோ தமிழில் நம்ம சிறப்பாக பண்ணுவோம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.